ஹலோ, வணக்கம். என்னோடய நேம் ரவிஷங்கர். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்போது ரீசெண்ட் காலகட்டங்களில் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ரேடியண்ட் கூலிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரேடியண்ட் ஹீட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, RCSன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டமோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதோடய கான்செப்ட் எப்படி வந்து அதை டிசைன் பண்ணுறாங்க, அது எதுக்காக டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம டாபிக் வரலாம், ரேடியண்ட் கூலிங் சிஸ்டம். இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டம் வந்து அப்படின்னா என்ன, ரேடியண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியண்ட்டுன்றது வந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கூலிங் சிஸ்டம் ஒர்க்கிங் ஆக போகுது. அது எப்படி? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து, இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டமில் ஹவு ஹீட் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி எப்படி ஹீட் வந்து சோர்ஸ் ஆகுது, எப்படி ஹீட் வருது அப்படின்றது தான். இப்போது ஒரு ரூம் எடுத்துக்கலாம். அந்த ரூமில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து லைட்டிங்ஸ், அதெல்லாம் இருக்குல்ல ஒன்று, அப்புறம் சோலார் மூலிமா, அதில் ஒன்றும் இல்லைங்க. ஹீட்லேருந்து வர சோர்ஸ் வந்து நம்ம கிடைக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து சோலார் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ரேடியேஷன் அந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் வரலாம். மிஷின்ஸ், டிவி, ஜெராக்ஸ் மிஷின்ஸ், லேப்டாப்ஸ், இது மூலிமா இந்த வுட்டு, இது மாதிரி அந்த மாதிரி சில மிஷினோ இல்லை எக்யூப்மெண்ட்ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஹீட் சோர்ஸ் ஜென்ரேட் ஆகலாம். மூணாவது வந்து மெயினானது ஹியூமன் கூட, ஹியூமன்ஸ் மூலிமா ஹீட் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு மூணு விதமான ஹீட் சோர்ஸ் வந்து நம்ம அந்த ரூம்குள்ளே ஜென்ரேட் ஆகும். இந்த மூணு விதமான ஹீட் சோர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து குறைக்கலாம், இந்த ஹீட் சோர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இந்த ரூமை வந்து கம்ஃபோர்ட்டாகவோ இல்லை கூலிங்காக வைக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு டைப்ஸ் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. எப்படின்னா கன்வென்ஷனல்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷனல் மெத்தட். கன்வென்ஷனல்னால் உங்களோட ஏசி ஸ்பிட் ஏசி ஏஹெச்யூஸ் போட்டு உள்ள ரூமை வந்து கூலிங் பண்ணுவாங்க, ஒரு எக்யூப்மெண்ட்டை போட்டு. பட் இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் கான்செப்ட். இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டமில் வந்து மெயினாக வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் ஹீட் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த கூலிங்கை வந்து செய்வாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெக்ஷன், கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன் சொல்லி மூணு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மெத்தட் இருக்குது. இந்த மூணு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயினாக என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, இதுக்கும் வந்து ஒரு சில்லர் யூனிட் கண்டிப்பாக தேவை. சில்லர் யூனிட் வெளியே வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த சில்லர் யூனிட் மூலிமா ஜென்ரேட் பண்ணுற சில்டு வாட்டரை பேஸ் பண்ணி இதை வச்சு தான் நம்ம இந்த ரூமை வந்து கூல் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஒரு எந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம சில்டு வாட்டரை இந்த ஃப்ளோரிங் அண்ட் சொல்லுவாங்க, இந்த ஃப்ளோரிங்லேயே டைரெக்டாக வந்து உள்ள பைப்ஸ் உள்ள காயில் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருவாங்க, இல்லைனா ரூஃபில் வந்து ஜென்ரேட் பண்ணி வைப்பாங்க. ரூஃப் காங்க்ரீட்டில் சொல்கிறேன், இந்த காங்க்ரீட்டில் காயில்ஸ் உள்ளே வந்து சில்டு வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரூஃப்லேயும் வந்து செய்வாங்க. இது ரெண்டு மூணு மெத்தடில் செய்யலாம். அது மூலிமா தான் வந்து இந்த ரூமை வந்து கூல் பண்ண போகிறாங்க. இப்போது ஒரு ரூமுக்குள்ளே கீழே இருக்க சர்ஃபேஸ் வந்து கூலிங்காகவே இருந்துகிட்டே இருந்ததுன்னா, அந்த சுற்றி இருக்கிற வட்டாரங்களில் இருக்கிற ஹீட் ஃபுல்லாகவே வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி அந்த ரூமை வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரூஃபில் இருக்கிற சில்டு வாட்டர் சிஸ்டம் வந்து அந்த ரூஃபில் வந்து அதே சேம் வாட்டர் வந்து சர்க்குலேட் பண்ணாலும் அதே உங்களுக்கு அதே கூலிங் தான் கொடுக்கும். பட் கீழே ஃப்ளோரிங்கை விட ரூஃபில் வந்து உங்களுக்கு அந்த சில்டு வாட்டர் சர்க்குலேட் ஆச்சுன்னா அதிகமாக ஹீட் வந்து எடுத்துக்கும். ஏன்னா ஹீட் வந்து ஆல்வேஸ் வந்து டாப்பில் மேலே தான் போயிட்டுருக்கோம், அதனால் ஹீட் வந்து சீக்கிரமாக அப்சர்வேஷன் பண்ணிக்கும், சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டமில். இப்போது இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்ன இதில் வந்து பாசிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே கன்வென்ஷனல் நீங்கள் ஒரு ஏஹெச்யூவோ ஏசியோ அந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ரெஃப்ரிஜரேட்டரோ இல்லைன்னா சில்டு வாட்டரோ 6 to 7 degrees ரேஞ்சுக்கு கொண்டு போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் இந்த ரேடியண்ட் கூலிங் சிஸ்டமில் உங்களுக்கு அந்த 26 degrees ரூமில் 26லேருந்து 24 degrees டெம்பரேச்சர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஹியூமன் கம்ஃபோர்ட் அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 14 to 15 degrees டெம்பரேச்சரில் வாட்டர் கொடுத்தாலே போதும். ரொம்ப கீழே இருக்கிற சில்டு வாட்டர் கொடுக்கவே தேவையில்லை, ரொம்ப லோ
சில்ட் அவுட் கொடுக்க தேவையில்ல. இது கொடுத்தாலே 26லேருந்து சாரி 14லேருந்து 17 டிகிரிஸ்க்குள்ளே ஒன்றும் இல்லை சார், அந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் கிட்ட ரேஞ்சில், அதுக்கிட்ட இருக்கிற ரேஞ்சில் வந்து நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு உள்ள ரூம்குள்ளே அந்த கூலிங்னஸ் வந்துடும். ஏன்னா எஃபிஷியன்சி எனர்ஜி எஃபிஷியன்சி நிறைய இருக்குது. ஏன்னா பம்ப் வந்து நீ ஒரே ஒரு பம்ப் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, உள்ளே எந்த ஒரு சிஸ்டமும் யூஸ் பண்ணல, வெறும் பைப்பிங் மட்டும்தான் இருக்கும். அந்த பைப்பிங் மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ண போகுது. கில்ட் வாட்டர் டெம்பரேச்சரையும் வந்து ரொம்ப லோ கொண்டு போக தேவையில்ல. உங்களை 14 to 15 அந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் ரூமை வந்து ஒரு 24 to 26 டிகிரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி மூலிமா பண்ணலாம். பட் இதில் ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா, இன்கேஸ் டியூப்ஸ் உள்ள இருக்கிற டியூப்ஸ் ஏதாவது பஞ்சர் கிஞ்சர் ஆகிடுச்சு, அதனால் மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா அதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. பிஃபோரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இல்லை அது வந்து பிளாக் பண்ணுறதுக்கும் அதுக்கு நிறைய வந்து இதுக்கு ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க, அது அவங்க தான் வந்து பண்ண முடியும். எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இருக்கும்போது பண்ணால் உங்களுக்கு இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை புதுசாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் காங்கிரீட்டெல்லாம் பிரேக் பண்ணி மறுபடியும் புதுசாக தான் வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும். இதில் மெயினாக இன்னொன்று சொல்ல போனால் இன்னொரு ட்ராபேக் வேறு ஒன்று இருக்குது. இதனால் என்ன ஆகுன்னா உள்ள கண்டன்சேஷன் ஃபார்ம் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்ம 24 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம், சில்டு வாட்டர் வந்து ஒரு 14-15 டிகிரிஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, நம்ம நார்மலாகவே வந்து ஒரு ஒரு கூலிங் சிஸ்டம் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 16லேருந்து 20க்குள்ளே டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் இருக்கும். நீங்கள் அந்த டெம்பரேச்சர் எப்போ ரீச் ஆகும், சப்போஸ் ரீச் ஆகுதுன்னா கண்டன்சேஷன் ஸ்டார்ட் ஆகும், ஏரில் இருக்கிற வாட்டர் வந்து கண்டன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த ரூம்குள்ளே வந்து கண்டிப்பாக டீஹியூமிடிஃபயர்ஸ் சொல்லுவாங்க, டீஹியூமிடிஃபயர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் வந்து ரூம்ஸ் எல்லாம் க்ளோஸர் கண்டிஷனில் வைக்கிற மாதிரியே இருக்கும். இன்கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியே இருக்க மாய்ஸ்சர் வந்து உங்களுக்கு உள்ளே எஃபெக்ட் ஆகி உங்களுக்கு ரூம்குள்ளே கண்டன்சேஷன் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பேர் ஃபுட்ஸில் வந்து நீங்கள் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஆல்வேஸ் கோல்டாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தடுன்னு சொல்லி இப்போது நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெயின் கூலிங் சிஸ்டம் ஒரு பெரிய காலேஜ் நினைக்கிறேன் அதில் தான் வந்து ரெடி அது பண்ணியிருக்காங்க. ஒரு பாதி ஸ்கொயர் ஃபீட்டை வந்து கன்வென்ஷனலாகவும் ஒரு பாதி ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ரேடியன்ட் கூலிங் சிஸ்டமும் பண்ணியிருக்காங்க. நெட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேடியன்ட் கூலிங் சிஸ்டம் இந்தியான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எக்யூப்மெண்ட்டோட இது கம்மி. அதே மாதிரி சில்டு வாட்டர் வந்து நீங்கள் ரொம்ப கீழே கொண்டு போக தேவையில்லை. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து இதை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும்னா நீங்கள் வந்து நிறைய கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.